இறப்பிலி பிஞ்ஞகன் பேரருளாளன் இறப்பிலியாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. வாழ்க வளமுடன். அடுத்து பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமை. வாழ்க வளமுடன். வரிவரிய படிச்சுட்டு வரேங்க. பிறப்பிலி, சாதாரணமாக நம் உடலில் எல்லாம் உள்ள ஈசன் உயிராக இருப்பதனால் நாம் நம்முடைய உயிராற்றலை விரயம் செய்யாது, அதாவது அடுத்தடுத்த பிறவிகள் கொடுக்காது ஆச்சுங்களா. அடுத்த மனதளவில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்களாக ஐம்புலன்கள் வழியாக விரயம் செய்யாது தவத்தில். அதுபோலவே சிற்றின்ப ஆசைகளுக்காக பெண் இன்பத்திற்காக ஆற்றலை விரயம் செய்யாது பிறப்பிலியாக ஆச்சுங்களா. ஆற்றல் விரயம் செய்யாது தவத்தில் இருக்கும்போது அது பிஞ்சகனாக மாறும். பிஞ்சகன் அப்படின்னா நம்முடைய மேலே இருக்கும் சடைமுடிகளை எல்லாம் உடைய மேலை துவாரங்களில் இருக்கும் ஆக்னே துரிய மனோன்மணிய சக்கரங்களில் ஆட்டோமேட்டிக்காகவே நீண்ட கால ஒழுக்கத்தினாலோ அல்லது தீட்சைகள் பெறப்பட்டாலோ விந்துஜெயம் பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கும் போது மேலே வந்து பிஞ்சகனாக மாறுவோம் ஆச்சுங்களா. பிறப்பிலியாக இருக்கும்போது எல்லா விதத்திலும் பிறப்பிலியாக இருக்கும்போது பிஞ்சகனாக மாறுவோம். அப்படி மாறும்போது பேரருளாளன் ஆச்சுங்களா, எல்லாம் உள்ள இறைவனின் அருள் நிறைந்த மனிதனாக பேரருளாளனாக மாறுவோம் ஆச்சுங்களா. பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன். அடுத்தது அந்த மாதிரி மாறும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஒழுக்க நிலையில் இருக்கும்போது எல்லாம் உள்ள இறைவன் பேரருளாளனாக நமக்கு அருள் புரிய துவங்கிடுவான். அந்த மாதிரி அருள் புரிய துவங்கிய பிறகு அந்த மனிதன் என்னவா மாறிடுவான், இறப்பிலி ஆச்சுங்களா. அந்த மனிதனுக்கு இறப்பே இல்லாத ஒரு இறப்பே இல்லை மரணமற்ற நிலையை ஸ்டேஜஸ் வரும். அடுத்து இறப்பிலியாக அவன் இருக்கும்போது என்ன ஆகும், யாவருக்கும் இன்பம் நல்கும். அதுதான் சித்தர்கள் ஆச்சுங்களா. அவங்க என்ன பண்றாங்க, பிறப்பிலியாக ஆற்றல் விரயங்கள் எந்த விதத்துல செய்யாத தவத்துல உட்கார்ந்துடுறாங்க. பிஞ்சகனாக மேலை துவாரங்கள்ல வந்து நிலை நிறுத்தப்பட்டுறாங்க ஆற்றல். அதனால எல்லாம் உள்ள இறைவனின் ஆற்றல் அவங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுனால அவங்க இறப்பிலியாக மரணமற்றவர்களாக யாவருக்கும் இன்பம் நல்குபவர்களாக இன்னும் சமாதியில் உயிரோடு இறப்பிலியாக இருக்கின்றார்கள் ஆச்சுங்களா. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை துறப்பிலி தன்னை தொழுதால் தொழுமின், இந்த மாதிரி ஒழுக்கமான விஷயங்களில் வாழ்பவர்களை இது மாதிரியான ஆற்றல் விரயத்தை விரயம் செய்யாது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஒழுக்க நடைமுறையை துறப்பிலியாக அதை விட்டு விடாமல் ஆச்சுங்களா தன்னை தொழுமின். புரிஞ்சுதுங்களா. அதுக்காக யாரோ பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு போய் அவங்க காலில் விழுந்துட்டு குட்டிக்காரனை மறிச்சிட்டு பண்ண சொல்ல, துறப்பிலியாக அதுபோலவே துறப்பிலியாக தன்னையும் மாற்றிக்கொண்டு துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் ஆச்சுங்களா. அதே மாதிரியே நம்மையும் தகுதிப்படுத்தி கொண்டு துறப்பிலியாக தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி ஆச்சுங்களா மாயா விருத்தமுமாமே. அது என்ன மாயா விருத்தம்னா, இந்த உலக மாய மயக்கங்களில் சிக்கி கொள்ளாமல் ஆச்சுங்களா எந்நேரமும் மரப்பிலியாக விழிப்பு நிலையோடு வெளி உலகத்தை சமாளிக்கும் ஆற்றலோடு வாழ இயலும். புரிஞ்சுதுங்களா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் பிறப்பிலியாக எந்த விதத்திலும் ஆற்றல் விரயம் செய்யாது இருக்கும்போது அவன் பிஞ்சகனாகவும், பிஞ்சகனாகனா ஆற்றலை மேலே கொண்டு வந்து சடைமுடியோடு தவமாற்றி கொண்டிருக்கும் அப்படியே சித்தர்களாக துரிய நிலையில் தவமாற்றுபவனாக பேரருளாளனாக, அப்படி இருப்பவர்களுக்கு எல்லாம் உள்ள இறைவனின் பேரருள் சித்தியாகும். அந்த மாதிரி மாறும்போது இறப்பிலியாக மரணமற்ற மனிதனாக யாவருக்கும் இன்பம் நல்கும் மனிதனாக சித்தர்களைப் போல ஜீவசமாதியில் அமர்ந்தாலும் பாருங்க, அப்படியே ஒரு 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 வார்த்தைக்கு ஒரு எவ்வளவு கட்டுடைச்சிட்டு வர்றாரு பாருங்க. தமிழ் மொழியின் அற்புதத்தை தான் பாருங்களேன், எப்படிதான் சொல்றது. இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி இதே மாதிரியே ஆச்சுங்களா. அடுத்த வரியில் தான் வருது, இதே மாதிரியே துறப்பிலியாக
தன்னை இது மாதிரியே தன்னை தொழுதால் நமக்குள்ளாக பிறப்பிலியாக ஆற்றல் விரயம் செய்யாது. ஒழுக்க நிலையில் துரிய நிலையில் தவமாற்றிக்கொண்டு இருந்தால் என்னாகுங்க, நமக்கு வந்து விழிப்பு நிலை மரப்பிலியாக இந்த வெளி உலக மாயா விருத்தங்களில் சிக்கி கொள்ளாமல், மாயங்கள் இன்பங்கள் எல்லாம் இந்த குழப்பங்கள் இந்த போலியான விஷயங்கள் எல்லாம் சிக்கி கொள்ளாமல் மரப்பிலியாக வாழ முடியும். அதாவது விழிப்பு நிலையோடு வாழ்வோம். அப்புறம் அது அதனுடைய அடுத்த ஸ்டேஜாக தான் பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி மரணமற்ற நிலை எல்லாமே ஒரு இது அப்படி ஒரு சுழல் மாதிரி ஒரு லூப் ரவுண்டு மாதிரி வந்துட்டே இருக்கும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை பிறப்பிலி ஆற்றல் விரயம் செய்யாது இருப்பது ஆச்சுங்களா. அப்புறம் அடுத்தது பிஞ்சகனாக மாறுவது. பிஞ்சகனாகனா தீட்சைகளை பெற்றுக்கொண்டு தவத்தில் ஆழ்ந்து ஆழ்வது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நான் திரும்ப படிச்சுட்டு அடுத்த பாடலுக்கு பார்த்துக்கலாம். பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமி. வாழ்க வளமுடன். இறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே.